பாரத பிரதமர். இதை முடிவு பண்றது நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான். உண்மையாலுமே எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு பெரிய கூட்டம். கூட்டத்தின் நோக்கம் நாம வந்து மோடியும் பாஜகவையும் வீட்டுக்கு அனுப்புறதுதான். இங்க ஒரு வேட்பாளர் களமிறங்கியுள்ளார், அவங்க சொந்த ஊர் பரமத்தி. இப்ப எதிர்த்த மாதிரிதான் வாக்கு எடுக்க போயிட்டு இருந்தாரு. அவரோட ஒரு 10 நபர்கள் கூட போனாங்க. ட்ரம்ஸ்ல முன்னாடி ஒரு வண்டி போச்சு, ஆனா 15 கார் பின்னாடி போச்சு. அது எதுக்காக போச்சுன்னு தெரியல. ஒன்லி பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேற மாவட்டத்தில இருந்து வந்தவர் அவரு. அவர் பணம் மட்டும்தான் முக்கியம். இப்ப கூட வேட்பாளராக நினைக்கிறது எதுக்குன்னா, நம்ம இங்க ஒரு பிசினஸ் தமிழ்நாட்டு அளவில் பண்ணிட்டு இருக்கோம், அதை வந்து இந்திய அளவில் பண்ண செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த வேட்பாளர் களமிறங்கியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்திற்கு புதிதாக வேட்பாளராக நமது சகோதரர் மாதேஸ்வரன் நிறுத்தப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்கு நாம் உதய சூரியன் சின்னத்திலே சென்ற முறை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,65,000 வாக்கு வித்தியாசத்தில் இந்த மாவட்டத்தில் ஜெயிச்சோம். இந்த தடவை கண்டிப்பா 4,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும். நீங்கள் உதய சூரியன் சின்னத்தில் ஆதரவு தர வேண்டும்.